ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய். விஜய் பிக் பாஸ் ப்ரோமோலாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அடிதடிலாம் போயிட்டுருக்கு. அடிதடி இல்லை, ஸோ சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களை எலிமினேஷன் பண்ணுறதுக்கு. அந்த எலிமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி காட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து இந்த 8 பேர் ஆல்ரெடி வந்துருக்காங்களே, அதில் வந்து தகுதி இல்லாதவங்கள வந்து அதில் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ எங்கள் 7 பேரில் நாங்கள் சேர்ந்து வந்து ஒருத்தரை வந்து வேணாம், அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சார் சொல்கிறாரு. உடனே நம்ம சிவானி ஏஞ்சி வெளில போகிறாங்க. ஒருவேளை சிவானியை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து யார் கைக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரியோ வேற வந்து பார்த்திங்கன்னா தூக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வந்து பயங்கரமான ஒரு இது காட்டுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்முருகன், சிங்கர் வேல்முருகனுக்கும் நம்ம சுரேஷ் சாருக்கு வந்து முட்டிக்கிச்சின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் ஷோ நடந்தது, அதில் வந்து வேஷ்டி வந்து கொடுத்துருந்தாரு. நம்ம கமல் சார்ட்டே வந்து சொல்லியிருந்தார் அது சண்டே ப்ரோக்ராமில். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டியும் துண்டும் கொடுத்துருக்காரு நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னார். ஆனால் அந்த ஒரு பெருமையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட வந்து வேஷ்டி கேட்டேன்னா நீங்களே எதனா கொடுத்தீங்க, வேஷ்டியை கொடுத்துட்டு தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேல்முருகன் சார் வந்து கோவப்படுறாரு. நம்ம சுரேஷ் சார் வந்து நீ ஒழுங்காக கேட்காம பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது கை கலப்பாகிறதுக்கு நிறையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நம்ம வேல்முருகன் சார் வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து போய் இடிக்கிற மாதிரி போகிறாரு. உடனே அவர் வந்து சுரேஷ் சார் வந்து கை கட்டுறாரு. ஸோ ஒரு அடிதடிக்கான சின்னாரோலையும் தெரியுது. அதில் மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக காட்டியிருக்காங்க ப்ரொமோவில். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோவில் எப்பயுமே எபிசோடில் வந்து சப்பையாக தான் இருக்கும், ஆனால் ப்ரொமோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரி காட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோ முடியும் பார்த்திங்கன்னா பத்தை வச்சுட்டு பரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை வந்து சுரேஷ் சார் சொல்கிறாரு. மூணாவது ப்ரொமோ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, மூணாவது ப்ரொமோவில் நம்ம சுரேஷ் சார் வந்து பேசுகிறாரு. இங்கே வந்து குரூப்பிசம் நடக்குது, எல்லாருமே என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சார் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ரியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனம் ஷெட்டி, அறந்தாங்க நிஷாலாம் வந்து பேசுகிறாங்க. ரியோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் குரூப்பிசம் நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சுரேஷ் சார் சொல்கிறாரு. அது சனம் ஷெட்டி உடனே வந்து இது கேம் முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சனம் ஷெட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரியோ வந்து பார்த்திங்கன்னா யாருமே பேசாதீங்க, நான் மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் சார் நடந்து போகிறாரு. உடனே நம்ம ரியோ வந்து கோவப்பட்டார். என்ன அப்படின்னா, யாருமே பேசாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க, நான் அவர் எஸ்கேப் ஆகிற பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரியோவோட ரியல் ஃபேஸ் வந்து போக போக வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரியோ வந்து பயங்கரமாக கோவப்படுவார் போல், அதை வந்து மறைச்சிக்கிட்டு தான் முதல் வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா தள்ளியிருக்காரு. இப்போ ரெண்டாவது வாரம் வந்து போக பழகிறோம்ல, ஸோ அதே மாதிரி தான் பழகிருச்சு. எல்லோருடைய உண்மையான முகம்லாம் வந்து இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இன்னியோட எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் எபிசோடு வந்தால் தான் தெரியும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி பண்ணுறது நியாயமா, இல்லை ரியோ பண்ணுறது நியாயமா, யார்கிட்ட அந்த பாக்ஸ் போக போகுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட்டு வந்து சந்திக்கிறேன். நன்றி. விஜய் சிங், பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் லாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.